ப்ரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை ஏசாயா 14 அதனுடைய 24 வசனம். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஹாலேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஹாலேலூயா. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். ஹாலேலூயா. அப்போ அப்பா நினைத்தது நடக்கும். அவர் நம்மை குறித்து எவைகளை நிர்ணயித்திருக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமே தவிர, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள் எல்லாம் நிச்சயமாக நடப்பதில்லை. ஹல்லேலூயா. என்ன, ஆரம்பத்திலே ஆண்டவர் என் தேவையை சந்திப்பார், என் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அப்படியெல்லாம் வார்த்தை வரும், ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அதாவது ஆண்டவர் நம்மை குறித்து எவைகளை நினைத்திருக்கிறாரோ, எவைகளை திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். நமக்கு எது நன்மை என்று இன்றைக்கு வாழ்கிற காலகட்டத்திற்கு ஏற்றது போல நம்ம நினைப்போம், ஆனால் நம்முடைய நாளையை நாம் அறிந்திருப்பதில்லை. நம்முடைய நாளையை அறிந்தவர் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய நாளையில் அவர் ஆல்ரெடி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிறார். என்னுடைய நாளை அவர் கரத்தில் இருக்கிறது. ஆமேன். அதனால் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல வருகிற நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பமெல்லாம் நிறைவேறினாலும் கூட பரவாயில்ல, என் அப்பா என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அது நிறைவேறுறது எனக்கு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமேன். அவர் நினைத்தது நடக்கும். ஆமேன். உங்களோடு கூட ஆமேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறது நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, என்னை அழைத்தவர், என்னை குறித்து எழுதின காரியங்கள், என்னை குறித்து அவர் நினைத்த காரியங்களில் ஒன்று கூட தடைபடாது, சத்ருவால் தடுக்க முடியாது, மனிதர்களால் தடுக்க முடியாது, பகைஞரால் தடுக்க முடியாது, பிசாசின் வல்லமையினால் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ இழந்து போனதை அல்ல அவர் நமக்கு தருவது, அவர் நிர்ணயித்ததையே தருகிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் அப்பா நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தை என்னென்னா, இழந்து போனதை அல்ல அவர் நிர்ணயித்ததை தருகிறவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா அவர் நிர்ணயித்ததை என் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். ஆமென். யோபுவின் புஸ்தகம் 42 அதனுடைய 2 வசனத்தை வாசியுங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யோபு எப்ப சொல்றான் தெரியுமா? எல்லாம் நஷ்டமாயிற்று, பிள்ளைகள்ல ஒருத்தம் கூட, ஒருத்தி கூட மீதி இல்லை, எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அவனுடைய சகல மிருக ஜீவன்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு நாளில் எல்லாமே இழந்த சூழ்நிலை. அவன் சொல்லுகிற வார்த்தை தான், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நினைச்சது தடைப்படாது, அவர் நினைத்தது நடக்காமல் போவதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகம் அதனுடைய 2 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ரூத்தின் புஸ்தகத்தில் நம்ம அநேக காரியங்கள், ரூத்தை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம், அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஓர்பால் முத்தமிட்டு பிரிந்து சென்றால், ரூத் விடாமல் பற்றி கொண்டால் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற பாத்திரம் யார் அப்படின்னா, நகோமி. ஹல்லேலூயா. நகோமியை குறித்து நாம் தெளிவாக பார்க்கும் பொழுது ஒரு சபையின்
ஒரு நிழலாயிருக்கிறாள், ஒரு சபையை சபைக்கு நிழலாயிருக்கிறாள். பாருங்க, அவளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பெத்லகேமில் ஆண்டவர் சமூகத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு குடும்பத்து பெண். ஆமென். அவள் எலிமெலேக்கு தன்னுடைய கணவனோடு ரெண்டு பிள்ளைகளோடு பெத்லகேமில் பஞ்சம் வந்ததுனால இப்போ எங்கே போகிறாங்கன்னா மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. பெத்லகேமில் பஞ்சம் வந்ததுனால மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. ஆமென். மோவாபியர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ், அவங்களுடைய அந்த வழிமுறையை பார்க்கும் பொழுது அவர்கள் வந்த விதம் வேசித்தனத்தினால் அவர்கள் பிறந்தவர்கள். அவர்களுடைய பிறப்பு சொல்கிற மாதிரி பிறப்பு கிடையாது, வேசித்தனத்தில் பிறந்தவர்கள். ஆனால் அந்த தேசத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். பெத்லகேமில் பஞ்சமாக இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு பஞ்சம் வருகிறது. அல்லேலூயா. ஆமென். உலகத்தான் போல் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், துன்மார்க்கனுடைய வாழ்வை நான் பார்க்கும் பொழுது எனக்கு பொறாமையாக இருக்குது. அவன் நினைக்கிறதெல்லாம் அவன் வாழ்க்கையில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறான், ஆனால் என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கலை. அல்லேலூயா. இப்போ மோவாபுக்கு போனால் நகோமி போன இடத்துல இருந்துட்டா, கணவன் எலிமெலேக்கு மரித்து விட்டான். இப்போ ரெண்டு பிள்ளைகளோடு வாசம் பண்ணுகிற நகோமி அதே மோவாபியர்கள் இடத்திலிருந்து பெண் எடுத்தாள் தன்னுடைய மகன்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மகன்களும் இறந்து விட்டார்கள். கணவனை இழந்த சூழ்நிலை, மகன்களை இழந்த சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சாபமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாவம் பண்ணாலோ தெரில, அவ எடுக்கிற எல்லா முயற்சியிலும் இழப்பு. அல்லேலூயா. பிழைப்புக்காக மோவாப் தேசத்தில் போனால் ஒரு சுக வாழ்வு வரும், அங்கே போய் பிழைத்திரலான்னு போனால் அங்கே போனால் கணவனையும் பிள்ளைகளையும் இழந்து போனாள். இப்போ கூட இருக்கிறது ஓர்பாலும் நகோ ஆமே ரூத்தும். அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நகோமியை குறித்து சொல்லும் பொழுது அவள் குணசாலியான ஒரு ஸ்திரீ. அவள் துன்பங்கள் மத்தியிலும் இழப்பின் மத்தியிலும் துயரங்கள் மத்தியிலும் அவள் தன் தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிறவளாய் காணப்பட்டாள். அதே மாதிரி தன்னுடைய சொந்த பிள்ளைகளை நேசிக்கிறதே போல தன்னுடைய மருமக்களை அவள் நேசித்தாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரெண்டு பேரும் குறித்து சொல்லும் பொழுது இவர்கள் நகோமியை அப்படி நேசித்தார்கள். தங்களுடைய கணவன்களை இழந்தும் மாமியாரோடு இருக்கணும்னு விரும்புகிற அந்த எண்ணம் எதனால் வந்திருக்கும்? அந்த நகோமியனுடைய நற்கிரியையினால் வந்திருக்கிறோம். அவள் இழப்பின் மத்தியிலும் ஆண்டவரை நேசிக்கிறதிலும் ஆண்டவரை கனப்படுத்துவதிலும் ஆண்டவரை தொழுது கொழுதே பார்த்து இப்போ ரூத் சொல்லுகிறா, உங்கள் தேசம்தான் என் தேசம், உங்கள் ஆண்டவர் தான் எனக்கும் ஆண்டவர். ஏன் இவள் விடாமல் பற்றி கொள்கிறாள்னா, அவளுடைய குணாதிசயங்களை கண்டு. ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், நகோமி என்பவள் சபைக்கு நிழலாயிருக்கிறாள். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ ரூத்தும் நகோமியும் எங்கே வராங்கன்னா பெத்லகேமுக்கு வராங்க. எப்போ வராங்கன்னா, இவள் தன்னுடைய புருஷனையும் குமாரர்களையும் இழந்த பிறகு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நினைவு கூர்ந்தார், ஆசீர்வதித்தார் என்று கேள்விப்பட்டு அவள் திரும்பவும் பெத்லகேம், எப்பிராத்தா என்கிற பெத்லகேமை நோக்கி அவள் வருகிறாள். ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 22 வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது
இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள், மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் வார்க்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வார்க்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் பெத்லகேமுக்கு வர்றாங்க. பாருங்க, நகோமியுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மோவாப் தேசத்தில் எல்லாரும் அந்நிய தேவர்களை நமஸ்கரித்து கொண்டிருக்கிறார்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள். இவள் இஸ்ரவேலின் தேவன் ஆகிய யெகோவாவை ஆராதிக்கிறவள், தொழுது கொள்கிறவர்கள். மற்ற எல்லாரும் நல்லா இருக்கும் பொழுது இவளுடைய வாழ்க்கை மட்டும் ரொம்ப கசப்பாக இருக்குது. நகோமி இஸ்ரவேல் தேசத்துக்கு பெத்லகேமுக்கு வரும் பொழுது நகோமி வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று சொல்லாதீங்க, என்னை நகோமி என்று அழைக்காதிருங்கள். உன்னதமானவர் எனக்கு மிகுந்த கசப்பை தந்தார், அதனால மாறா என்று அழையுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கசந்து போன ஒரு சூழ்நிலை, ஆனால் அவள் தேவனை நேசிக்கிறவளாக இருக்கிறாள். ஏன் தேவனை நேசிக்கிறவளாக இருக்கிறாள்ன்ற வார்த்தை சொல்கிறேன்னா, ரூத்து சொல்லுகிறா, உங்கள் தேசம்தான் என் தேசம், உங்கள் ஆண்டவர் தான் என் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆண்டவர் மேலே நகோமிக்கு இருந்த பற்றுதலினால அந்த ஒரு ஆர்வம் ரூத்துக்குள்ளே கடந்து வருகிறது. இப்போ இவங்க மோவாப் தேசத்திலிருந்து இப்போ எங்கே வர்றாங்க? பெத்லகேமுக்கு வர்றாங்க. பெத்லகேமில் வார்க்கோதுமை அறுப்பின் காலமாய் காணப்படுகிறது. இப்போ ரூத் என்ன செய்கிறானா, ஏதாவது ஒரு வயலில் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொறுக்கும்படி போகிறாள். நல்ல கவனிங்க, பொறுக்கும்படி போகிறாள். ஒரு வயலில் வேலைக்கு போகலை. ஏன் தெரியுமா? இவ மோவாபிய ஸ்திரீ, இவளுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, யூதர்கள் கலவ மாட்டாங்க, இவங்களோட எந்த ஒரு ஐக்கியமும் வைக்க மாட்டாங்க. இப்போ இவ எதற்காக போகிறாள் அப்படின்னா, பிச்சை கேட்கும்படி, அதாவது கீழே விழுகிற சிந்தப்படுகிற மணிகளை பொறுக்கிக் கொள்ளும்படி போகிறாள். இவள் ஆரம்பம் இப்படி தான் இருக்கும், இவளுடைய ஆரம்பம் இப்படி தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இப்போ முத நாள் போயிட்டு வரும் பொழுது நகோமி கேட்குறா ரூத்துட்ட, நீ எங்கே போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்ற? இப்போ இவ சொல்கிறா, போவாஸுடைய வயல் நிலத்திற்கு போய் எடுத்துகிட்டு வர்றேன். அடுத்த நாள் போகிறான், புறா போவாஸை பார்க்குறான். போவாஸ் ரூத்தை பார்த்து, இவள் எங்கிருந்து வருகிறாள், இந்த பெண்மணி என்ன அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இவள் மோவாப் தேசத்து பெண்மணி, இவள் நகோமியோடு வந்திருக்கிறாள். இப்போ போவாஸ் அவளை சந்தித்த மாத்திரத்தில் ஒரு போவாஸ் கண்களிலிருந்து ஒரு இரக்கம் வருகிறது, ஒரு தயவு வருகிறது, ஒரு கிருபை வருகிறது. பாருங்கள், இப்போ வேலை செய்கிறவங்கள்ட்ட, அரிக்கட்டுகளை கட்டுகிறவர்கள்கிட்ட, இப்போ போவாஸ் சொல்லுகிற காரியம் என்னென்னா, அவள் அள்ளி கொள்ளும்படி நீங்கள் சிந்தி போடுங்க, அவள் அள்ளி கொள்ளும்படி நீங்கள் கொஞ்சம் சிந்தி போடுங்க. ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்த போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். பாருங்க, அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளை அதட்டாதிருங்கள். வேலைக்காரங்கள்ட்ட கட்டளை போட்டாச்சு. ஹல்லேலூயா. அந்த பெண்மணியை ஈனம் பண்ணக்கூடாது. அவள் பொறுக்கிறதா இருந்தாலும் அவளுடைய செயலை பார்த்து நீங்கள் அவளை அற்பமாய் பார்க்கக்கூடாது,
அற்பமாய் அமே நடத்தக்கூடாது, அல்லது அவளை அதட்டக்கூடாது. அல்லேலூயா. போவாசின் கண்களிலே கிருபை ரூத்துக்கு. அமே. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, விடாமல் பற்றி கொண்டதுனால ரூத்துக்கு இப்போ போவாசின் வயல் நிலத்தில் பொறுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்போ இந்த போவாஸ் சொல்கிறாரு, நீ வேற எந்த வயலுக்கும் போகாத அப்படின்றார். அல்லேலூயா. இப்போ நகோமி சொல்கிற காரியம் என்னென்னா, வேற எந்த வயலுக்கும் போகாத, வேற எந்த இடத்துக்கும் போகாத. அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 22 வசனத்தில், அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடே போகிறது நல்லது என்றாள். அல்லேலூயா. ஆமே. நகோமியுடைய ஆலோசனை என்னன்னா, நீ போவாசனுடைய வயலை விட்டு வேற எந்த வயல் நிலத்துக்கும் நீ போகக்கூடாது. ஒரு சபை என்ன செய்யணும்னா, மணவாட்டியை ஆயத்தப்படுத்த வேண்டும். மணவாளனாகிய போவாசு நோக்கி மணவாட்டியை ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படி போவாசு கண்களிலிருந்து கிருபை கிடைக்க வேண்டும் என்று மணவாட்டிகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நாட்களிலே பேதுருவும் யோவானும் செய்த அந்த அமேன் பயங்கரமான அற்புதத்தின் நிமித்தம் என்ன நடக்குது அப்படின்னா, திரளான புருஷர்களும் திரளான ஸ்திரீகளும் தேவன் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தரிடத்தில் சேர்ந்தார்கள். சபையில் சேரலை, ஒரு கூட்டமாக சேரலை, அவர்கள் தேவனிடத்தில் சேருகிறார்கள். சபையானது விசுவாசிகளை தேவனிடத்தில் சேர்க்கிறதா இருக்கணுமே தவிர, அவர்களை ஆமீன் சபையில் மட்டும் சேர்க்கிற ஒரு அவல நிலை வந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோவாப் தேசத்தில் நகோமி எல்லாம் இழந்ததற்கு தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார், ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் சில காரியங்களை இழந்திருக்கலாம், சில வாசல்கள் உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கலாம், ஆமென், இழந்து போன நிலைமையில இருக்கலாம், சில உறவுகளை இழந்திருக்கலாம், ரொம்ப நெருங்கினவர்களை இழந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் இவைகள் எல்லாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்ததுல ஒரு பெரிய சித்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் நினைத்தது நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால், நாம் சில நிந்தனைகள் ஊடாய், இழப்பின் ஊடாய், ஆமேன், துயரங்கள் ஊடாய் நாம் செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மோவாப் தேசத்துல அந்த அவங்க நகோமி ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமா இருந்திருந்தா, அவர்கள் நிச்சயமாக போவாசை கண்டிருக்க மாட்டார்கள், பெத்லகேமுக்கு வந்திருக்க மாட்டார்கள். பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. மோவாப் தேசத்திலே இருந்திருப்பார்கள். அவர்கள் இழந்தது நன்மைக்கு. நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் இழந்தது நன்மைக்கே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு குருகர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் அமைந்ததிருக்கிறது என்று அமேன் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற தீமைகளாகட்டும் நன்மைகளாகட்டும் இருள் சூழ்ந்த நிலைமையாகட்டும் எல்லாம் தேவன் நன்மைக்காக. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி. அப்போ நான் சத்துரு இல்லைன்னா பந்தியுடைய அருமை தெரியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தோம், அப்புறம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு போய் விட்டீர். அல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் பாருங்க, 75 சங்கீதத்தின் 7 வசனத்தில் வாசிங்க. 75 சங்கீதம் 7 வசனம், தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். உயர்த்தப்படுகிறவன்
பெருமைப்படக்கூடாது. தாழ்த்தப்படுகிறவன் கசந்த நிலையில் இருந்துடக்கூடாது. ஏன்னா ஒருவனை ஒருவனுடைய டைம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொருத்தன் ஆண்டவர் தூக்குவார், உயர்த்துவார். காத்திருக்கிறவர்களை அவர் உயர்த்துவார். நெடுங்காலமாய் காத்திருக்கிறவர்களுடைய இருதயம் இழைக்கப்படும். எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கீங்க? ஐயோ நான் அதை மிஸ் பண்ணிட்டேனே, அதை நான் மிஸ் பண்ணிட்டேனே, இதான் இன்னும் அது எனக்கு கிடைக்காதே. இழந்து போனதை அல்ல தேவன் நமக்கு தருகிறது, அவர் நிர்ணயித்தது அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். ரூத் தன்னுடைய கணவனை இழந்திருந்தாள். நகோமி தன்னுடைய அமேன் புருஷனையும் ரெண்டும் பிள்ளைகளையும் இழந்து போனாள். அதில் ஒரு பெரிய தேவசித்தம் இருக்கிறது, அதில் ஒரு பெரிய தேவசித்தம் இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவைகளை இழந்தோம், இழந்து போன நேரத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை. இழந்து போன தருணங்களை குறித்து, இழந்து போன வேலையை குறித்து, இழந்து போன உறவுகளை குறித்து நீங்கள் கலங்க அவசியம் இல்லை. ஏனென்றால் இவைகளை இழக்க பண்ணினது எதற்கு தெரியுமா? அவர் நிர்ணயித்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கு, அவர் நிர்ணயித்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் பர்பஸா சில காரியங்களில் இருந்து உங்களை விட்டு தூக்கிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2:22 வாசிங்க. அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து என் மகளே வேறொரு வயலுக்கு நீ போக வேண்டாம் அப்படின்றான். நீ அவன் வேலைக்காரிகளோட போகிறது நல்லது என்றாள். போதும், ஹல்லேலூயா. பாருங்க, வேற வயலுக்கு நீ போகாத. இப்போ சபை என்ன சொல்லுதுன்னா, மணவாட்டியாகிய சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்தாவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, வேற வயலை தேடி போகாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த ஸ்தானத்துல காத்திருங்க. வேலை கிடைக்கலதான், ஆனால் பொறுக்கிக்குள்ள கோதுமை மணிகள் சிந்தப்படுகிறதே. ஒரு உயர்வு இல்லைதான், ஆனால் ஏற்ற வார்த்தைகள் அளிக்கப்படுகிறதே. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடையாளம், ஜீவ அப்பம் நானே. நீங்கள் நாட்டின இடத்துல ஆண்டவர் உங்களுக்கான மன்னாவை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆரம்பம் சில நேரங்களில் வறட்சி, சில நேரங்களில் பொறுக்கி ஆண்டவரை என்னோடு பேசுகிற வசனம் என்னன்னு தெரியாமல் பொறுக்கி எடுக்கிற நிலைமையில தான் இருப்பீங்க. மனாந்தரமான சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின பொழுது அவங்கெல்லாம் டென்ட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ காலையில் என்ன செய்யும், பனி பெய்யறது மாதிரி மண்ணா பொழியும். இப்போ இவங்க என்ன செய்யணும்னா, காலையில் எழும்பி மண்ணாவை பொறுக்கி கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்னா, அவங்க வெளியே போகணும், குனிந்து அவைகளை பொறுக்கி சேமிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது சில நேரத்தில் வார்த்தைகளை பொறுக்கி எடுக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கான வார்த்தை இதென்று நான் வந்து என்ன செய்யணும், ஆண்டவர் அதை பரிசுத்தாவியானுடைய ஆண்டவர் துணையோடு அதை நான் பெற்றுக்கொள்கிறவனாய், கிராஸ் பண்ணுறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாதபடி ராக்காலம் ஒன்று வரப்போகிறது. இந்த நிலம், இந்த சூழ்நிலைகளில் நாம் வேற வயலை தேடி போகக்கூடாது. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போய் நமக்கு நம் உலகத்தான் மாதிரி வாழ்ந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அதனால் நம்ம நன்மையை சுதந்திரிப்பதில்லை. எசாயா 50:10-11 வசனங்களை வாசியுங்கள். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லை
தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன், தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும், உங்கள் அக்கினி தீபத்திலும், உங்கள் அக்கினி தீபத்திலும், நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும், நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இன்ஸ்டன்ட் காஃபி சாப்பிடுற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நம்ம நினைக்கிற நேரத்துல வரணும். ஹல்லேலூயா. ஆமாம், நார்மலாக ஒரு கோழி வளரணும்னா அதுக்குன்னு கொஞ்சம் நாட்கள் ஆகும். இப்போ ப்ராய்லர் சிக்கன் 40 days ரெடி ஆகிரும். எல்லாம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிற நாட்களில் காத்திருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். வாலிபர்களுக்கு கஷ்டம், என்னை போல ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம், விசுவாசிகளுக்கு கஷ்டம். ஆண்டவர், எவ்வளவு நாள் நான் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு போன உடனே ஒரு உயர்வு வரும். வேலையில் ஜாயின் பண்ணி 1 இயர்லே ஒரு ஹைக் வரல அப்படின்னா நம்மளால் தாங்க முடியாது. நம்ம அடுத்த கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அங்கே தாவலாம், எங்கே நிறைய சேலரி கிடைக்குமோ அந்த கம்பெனியில் தாவலாம் அப்படின்ற மாதிரி. ஆமென், ஹல்லேலூயா. தாவி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. எங்கே பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அங்கே தான் நம்ம போவோம். ஹல்லேலூயா. எங்கே பெட்டராக நம்முடைய பார்வைக்கு தெரியுதோ அங்கே தான் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நம்ம பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு. நமக்கு எப்பவும் தெரிந்த வசனம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அமேன். இதுதான் நம்ம கேட்கிறது, இதுதான் நமக்கு தெரிந்த வசனம். ஆனால் எசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்னா, எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினா. ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் போதிக்கிற வார்த்தையின்படி, பரிசுத்தாவியின் துணையோடு வருகிற வார்த்தையை கீழ்ப்படுகிறதுனால் என்ன வருதா? இருளில் நடக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறதா? ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனையே சார்ந்து கொள்ள கடவன். வெயிட்டிங் பீரியட்ல யாரை சார்ந்து கொள்ள இருக்கணும்? கர்த்தரே சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். உயர்வு வரணுமா? கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு நடக்கும் பொழுது எப்பொழுதும் ஜெயம் மாதிரி இருக்காது, எப்பொழுதும் விக்டரி இருக்காது, எப்பொழுதும் ஆசீர்வாதம் இருக்காது. சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதுனால் சில இழப்புகளை உலகத்தில் சந்திப்போம், பிரசன்னத்தில் சந்திப்பதில்லை. அவரிடத்திலிருந்து நாம் எதையும் இழந்து போக மாட்டோம், ஆனால் உலக செல்வங்கள் அநேகங்களை நாம் இழக்க நேரிடும், உலக உறவுகளை இழக்க நேரிடும். ஆமென், ஹல்லேலூயா. உலக வேலைகளை இழக்க நேரிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆனால் நீங்கள் அந்த தருணங்களிலும் என் அப்பாவை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டீங்கன்னா அவர் நிச்சயமான உயர்வை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுவார். அது இல்லாமல் பாருங்க, அடுத்த வசனம் 11வது வசனத்தில், நெருப்பை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் அக்னி தீபத்திலும், அமேன், நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள். அதாவது வெயிட்டிங் பீரியட்ல அவரை சார்ந்து இருக்காமல், அமேன், அவர் நாட்டின இடத்துல, அமேன், அந்த பிரசன்னத்தில் நம்ம நின்று அவருக்கான அந்த தருணத்திற்காக, குறித்த காலத்திற்காக, தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக காத்திராமல், நம்முடைய மாமிச சித்தத்திற்கும் நம்முடைய கண்களின் பார்வைக்கும் ஏற்றபடி நாம் சில காரியங்களை முயன்று அதனால் ஏதோ ஒரு சில பிழைப்பு வர்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதனால என்ன வருமா? வேதனை வருமா?
ஹல்லேலூயா. அப்ப சில வனாந்தரங்களை தேவன் அனுமதிக்கும் பொழுது, அந்த வனாந்தரத்தில் நம்ம இருக்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்குது? வனாந்தரத்தில் வெயில் என் மேலே படாது, வனாந்தரத்தில் மணல் உஷ்ணம் என் காலில் ஏறாது, என் பாதரட்ச தேராது, சாரி கிழியாது, தேயாது. ஆமென். ஹல்லேலூயா. வனாந்தரம்தான் மன்னா உண்டு, வனாந்தரம்தான் ஆசைப்படுற காடை உண்டு, வனாந்தரம்தான் தண்ணீர் உண்டு, எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் அப்பா நடத்துனா அங்கேயும் நம்ம செழிப்பாக தான் இருப்போமே தவிர நம்ம தேஞ்சு போகிறது மாட்டோம். இப்போ பாருங்கள், ரூத்து என்ன செய்கிறானா, நகோமி இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற ஆலோசனை என்னென்னா, வேற வயலுக்கு போகாத, போவாஸ் அடையணும்னா, பரம போவாசை அடையணும்னா இப்படி தான் அடையணும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இவ மாமியார் என்ன செய்யறனா, மூன்றாவது அதிகாரத்தில் ஃபஸ்ட் வசனத்தை வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்க, ரூத் 3:1. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஒரு சபை என்ன செய்யணும்னா, விசுவாசிகளுடைய சௌக்கியத்தை தேடுகிறதா இருக்கணும். விசுவாசிகளுடைய நலன், ஆசீர்வாதம், விடுதலை, ஆமென். ஹல்லேலூயா. இவைகளை குறித்து ஒரு சபையின் மேப்பன் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். நகோமி பாருங்களேன், போவாசை பெற்று கொள்ளும்படியான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். ரூத்துக்கு போவாசை பார்த்ததும் அந்த ஆசை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியும், யார் தெரியுமா? இந்த நகோமி. அப்ப சபையானது கிறிஸ்துவை மனவாட்டிகளை கிறிஸ்துவை நோக்கி பார்க்க உதவ வேண்டும். நல்லா கவனிங்க, ஒரு சபை கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒரு சிந்தையை மனவாட்டியாகிய சபைக்கு போதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உலக ஆசீர்வாதங்களை குறித்தல்ல, வாழாக்கமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாகுவீர்கள், அப்படி மாத்திரமல்ல, அதெல்லாம் ஆண்டவர் தருகிறார். ஆனால் அது ஆண்டவர் சொல்லும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்போ நகோமி சொல்லுகிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி ரூத் கீழ்படுகிறதுனால தான் அவள் போவாசுக்கு நெருங்குகிறாள். பாருங்க, எல்லாரும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போயாச்சு. இப்ப நகோமியுடைய ஆலோசனை என்னன்னா, தனித்து நீ போவாசோடு இருக்க வேண்டும் என்று. பாருங்க, இவள் ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுக்குனா, அதுக்கப்புறம் எப்படி பொறுக்குறானா, ஒரு மரக்கால் அளவு டெய்லி பொறுக்கிட்டு போறா. ஆனா போவாசோடு தனித்திருந்த உடனே போவாஸ் என்ன சொல்றான், நீ வீட்டுக்கு போகும்போது சும்மா போக கூடாது. 17 வசனத்தை வாசிங்க, 3:17 வசனம். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி, இந்த ஆறுபடி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. டெய்லி ஒரு அளவு ஒரு நேரத்துக்கு உதவும் அவ பொறுக்கிறது. இப்போ போவாசோடு நெருக்கமாய் இருந்த தருணங்களில் அவளுக்கு கிடைத்தது என்னன்னா, 6 மடங்கு ஆசீர்வாதம். பாருங்க, 6. ஹல்லேலூயா. 6 படி வார்கோதுமை எனக்கு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது அவரை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள்,
அவருடைய பிரசன்னத்தை தேடுங்கள், அவருடைய வார்த்தையை தேடுங்கள், அவருடைய உறவை தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தேவையானது அல்ல, தேவைக்கு மிஞ்சி தருவார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இவள் செய்த, இவள் தன்னுடைய மாமியார் நகோமிக்கு கீழ்ப்படிந்து செய்த அந்த செயலினால போவாசுடைய வார்த்தை என்ன தெரியுமா? 10:3 அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாதது. வாலிபர்களின் பிறகே போகாமல், நல்லா கவனிங்க, இவ ஒரு சின்ன பொண்ணு, இளம் பிராயத்தில் கணவனை இழந்தவள். இப்ப நார்மலா என்ன டெம்டேஷன் வரும்? வாலிபர்களை பார்க்க, வயசுக்கு ஏத்த ஒருத்தனை செலக்ட் பண்றது, மன விருப்பத்தின்படி செலக்ட் பண்ற ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ற ஒரு காலம். பாருங்க, இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பெற்றோர்கள் பார்க்கிற பிள்ளைகளை திருமணம் பண்ணுவது ரொம்ப அரிதாய் கொண்டிருக்கிறது. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இச்சித்ததை அடைய நாடுகிறோம். என் கண்ணுக்கு இதான் நல்ல பொண்ணா இருக்குது, இதான் நல்ல பார்ட்னரா இருக்குது. ஆனா பாருங்க, இந்த ரூத் மாமியார் சொன்னதை கேட்டு, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சொற்கேட்டு, சபையில போதிக்கப்படுகிற வார்த்தையை கேட்டு மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்பா சொன்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அவர் ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டார். ஆசீர்வாதம் ஆசீர்வாதமா இருக்கும். அவர் ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதமாக தான் இருக்கும். பாருங்க, இந்த மாமியாருடைய சொல்லை கேட்டு அந்த ரூத் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு ஜெயம் உண்டானது. இப்ப பாருங்க, இவள் என்ன ஆகிறான்னா, போவாசுடைய மனைவியாய் மாறுகிறாள். இவள் இழந்தது, தன்னுடைய புருஷனை இழந்தது. இழந்து போனதை அவள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளல. தேவன் நிர்ணயித்தது, போவாஸ் பெற்றுக்கொண்டாள். இவளுடைய ஆரம்பம், போவாசை சந்தித்த நாளில் ஆரம்பம் எப்படின்னா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா? ஆமென். போவாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் படி வேலைக்காரங்க பர்பஸாக கொஞ்சம் தானியங்களை சிந்த போட்டாங்க, சிந்தினாங்க, அதை பொறுக்கினா. இப்போ போவாசின் கண்களில் கிருபை, வேலைக்காரனின் கண்களில் தயவு கிடைச்சாச்சு. இப்போ யார் கைகளில் தயவு கிடைச்சதோ, ஆமென், அவர்களுக்கு இவள் ஓனர் ஆயிட்டா. அவர்களுக்கு தயவு பாராட்டும்படி அவள் அந்த வயலுக்கே சொந்தக்காரியாய் மாறிவிட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம மாமிசத்துக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. ஆமென். சபையில் ஆவியானவர் தருகிற ஆலோசனை தான் மகிமையில் அவரோடு நம்மை உட்கார செய்யும், அவரோடு நம்மை உட்கார பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார பண்ணியிருக்கிறார். அப்ப அப்பாவோட பரம போவாசோடு ஆமென் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்காமல் இணைங்க முடியாது, நெருங்க முடியாது. ஆவியானவருடைய துணை இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை நம்மால் நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. சபை, நகோமி சபைக்கு ஒரு நல்ல ஒரு நிழலா இருக்கிறார். எப்படி தன்னுடைய மருமகளை
அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஒரு மாமிசம், ஆமென், ஒரு மாமிச உறவுல வந்த ஒரு நகோமிக்கு அவ்வளவு ஞானம். அப்படின்னா இந்த சபையில் இருக்கிற ஜனங்களை பரமபோவாசுக்கு ஆவியானவர் துணையோடு நடத்துகிற மேய்ப்பர்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கும் நினைத்து பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. அப்பாவுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா, ஆவியானவருடைய ஆளுகையை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா, ஆவியானவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போனீர்கள் என்றால், ஆமென், பெரிய அவர் நிர்ணயித்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தாமதமாகிவிடும். அவர் நிர்ணயித்த காரியத்தை நாம் இழந்து போக நேரிடும். ஹல்லேலூயா. அதனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இழந்து போனதே அல்ல, அவர் நிர்ணயத்தையே நிர்ணயித்த காரியமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். எல்லார் கண்களையும் மூடி தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு தெளிவாய் பேசினீர் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் ஆமென், யாரும் கிரியை செய்யாதபடி, ஆனால் ஹல்லேலூயா ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவர், ராக்காலம் வரப்போகிறது ஆண்டவரே. சபையானது கிறிஸ்துவின் வருகைக்காக மனவாட்டியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பது ஓ சபையின் கடமையாயிருக்கிறது. இந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் ஆண்டவர் கர்த்தரிடமாய் சேர ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மனவாட்டி ஆகிய ரூத் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஆவியானவருடைய சத்தத்தின்படி ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடந்து தேவனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் பலவீனமாய் ஆண்டவரே வனாந்தரத்தில் ஆண்டவரே நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகளில் காணப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்களை தயவாய் காயங்கட்டி அவர்களை கர்த்தாவே இந்த பாதையில் நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு பூரண சமாதானத்தோடு இந்த பிள்ளைகளை நீங்கள் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தினால் இந்த பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. 6 மடங்கு பிளெஸ்ஸிங்ஸ் ஆண்டவர் உம்மோடு நெருங்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா அளவில்லாமல் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நீங்கள் நிரப்புகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அதிகமாய் உம்மை தேட, உம்மிலே நிலைத்திருக்க, உம்முடைய பிரசன்னத்திலே கழிகூற ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளெஸ் யூ.